எப்படி இல்ல என்ன வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துருக்காங்க சேட்டலைட் மூலமா கூட என்ன பாடா லைவ் குள்ள வரானா இருக்க ஆயி இருந்துட்டு வரேன்னு சொல்றேன் பே மணி என்று சொல்லுது பே மணி பே மணி பே மணி பே மணி ஹலோ गाइस வெல்கம் டு ஜவ வ்ளாக்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட உருட்டுவாங்க ஐ மீன் நூடோ உருட்டுவாங்கல்ல அது கிடையாது இது வேற உருட்டு கொஞ்ச நாளாவே இந்த வேர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஐ மீன் இந்த ஓல் போய் சொல்றாங்க நம்ம பத்தி பீத்தி சொல்லிக்கிறது எதுவுமே நடக்கலனாலும் நடக்கிற மாதிரி பேசிக்கிறது அதுமாதிரி சொல்றது தான் இப்போ உருட்டுன்னு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது அது மாதிரி உருட்டுகள் தான் நம்ம சோசியல் மீடியால வளம் வருது அதை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போலாம் என் தலைவர் சிங்க வந்துட்டாடா ஆய் வருதுன்னு சொல்லிட்டு போறானா நடந்த மாதிரி இருக்கு மச்சானு கால் பண்ணிய ஒரு ஆறு மாசம் கிட்ட ஆகுது கால் பண்ணுவோம் என்ன பண்றான் பாப்பா ஹலோ மச்சான் மச்சான் கக்கா பண்ணிருக்கேன்டா கால் பண்றேன் ஆ சரி மச்சான் சரி மச்சான் வெயிட் பண்ற வெயிட் பண்ற மச் 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 லைட்டர் சங்கீத ஸ்வரங்கள் ஏறே கணக்கா இன்னும் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் உருட்டு மச்சான் பாவம் ஒரு பாஸ்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி பேசலான்னு போனா அது பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ரெண்டு மூணு மணி நேரமா பாத்ரூம் போவான் இதுக்கு பேர் தாங்க உருட்டு அண்ட் அவன் என்ன பண்ணி இருப்பான் தெரியுமா இப்போ போய் ஆனா ஒரு பொண்ணு கூட கடலை போட்டு இருப்பான் காக்கா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கக்கா அண்ணன் ஆகி போயிட்டு வந்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் நீங்க மஸ்ட் இதை வாட்ச் பண்ணியே ஆகணும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான வீடியோ இதை பார்த்துட்டு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க அதுதான் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு பாருங்க காய்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இவங்க வந்து ஒரு ஆஃப் சாப்பிட்டு ஏடிஎம்ல படுத்துட்டு இருக்காங்க அது ஒரு ஏடிஎம் வந்து ஸ்டேட் பேங்க்கு அந்த ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு கவர்மெண்ட் மூலியமாக நடத்துகிற பேங்க் தானே ஸோ அதனால் டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் தான் நடத்துது ஸோ அங்கே போயிட்டு அவங்க குவார்டர் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அந்த கவர்மெண்ட் இடத்துலயே படுத்துட்ருக்காங்க மினிஸ்டர் யாரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவரான இருக்கிற நாங்களா யாரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே அதான் நம்ம இடமாச்சேன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படுத்தான் என்ன ஒரு நன்றி கடன் காட்டுறாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் இடத்துல குடிச்சிட்டு கவர்மெண்ட் இடத்துலயே படுத்துக்கிறாங்க இதனாலதான் சொன்னேன் மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கும் ஆனா இதை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் முன்னாடியே இந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோல அவர் பேசுற இது வச்சு நான் வந்து அவரை வந்து கெஸ் பண்றேன் அவர் வந்து சம பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க கேட்கற கொஸ்டினுக்கு அவ்வளவு அழகா வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப சூப்பராவே புரிஞ்சிருச்சு நீங்களும் பாத்துட்டு வாங்க பேமானின்னு சொல்றாங்க சார் அது வந்து கெட்ட வார்த்தையா ஆகிட்டாங்க அஸ்மால் வந்து கெட்ட வார்த்தை இல்ல சார் ரிச்சா ஓட்டுறவங்க மீன்பாடி ஓட்டுறவங்க காஸ் மேல கொடுங்கன்னு சொல்றது காஸ் மேல காஸ் மேல காஸ் மேல கஸ்மாலம் ஆயிடுச்சு பே மணி என்று சொல்லுது பே மணி பே மணி பே மணி பே மணி என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அஸ்மாலும் பேமானி அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை இல்ல அப்படின்னு அவர் சொல்லி நிறைய பேர் சிரிக்கிறாங்க அதே மாதிரி அவருக்கு தனிப்பட்ட முறையில யாராவது வந்து சொன்னா இருக்கும் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க நிறைய பேரு டே சிங் ஐ மீன் சிங் என்னோட கருத்து இது கெட்ட வார்த்தை ஒண்ணு இல்லப்பா ஒரு பாட்டை வந்து நான் பல்லவி பண்ணுவேன் சரி பல்லவி பண்ணிட்டு அந்த பல்லவியை மட்டும் நான் டீம் கம்போஸ் பண்ணி பாடம் சினிமாவில வரும் எப்படி சினிமாவில வர்றது எனக்கு ஒரே கேள்விக்குறியா போயிடுச்சு அதாவது நீங்க கம்போஸ் பண்ற பல்லவி சினிமாவில வரும் லிரிசிஸ்ட் நான் முத்துக்குமார் தாமரை அவங்க எல்லாரோட லிரிக்ஸ்லாம் வந்து இவர்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்களாம் அவர் சொல்றதை கேளுங்க அது மாதிரி நிறைய சாங் வந்துருக்கு உதாரணத்துக்கு நான் பாடல் பாடி காமிக்கிறேன் அப்ப ஏறிக்கிற ஓரத்துல போய் மாலை நேரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் வந்து மாலை நேரம் அதான் அவர் சொல்றாருல மாலை நேரம் வந்து கக்கா போலாம் அப்படின்ட்டு ஐ மீன் கக்கா மீன்ஸ் ஆய் ஓகே போலாம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு நெக்ஸ்ட் கேட்போம் அதான் சொல்றாரு இப்ப டக்குனு ஒரு மூமெண்ட் கிடைச்சிச்சு ஒரு மாலை இளம் வெயில் நேரம் எழுதிக்கிட்டேன் அப்புறம் மேல அண்ணாந்து பார்த்தேன் இலையெல்லாம் உதிர்ந்து போயிருந்துச்சு ஆலமரம் அழகான இளைஞர் காலம் அப்புறம் இன்னும் ஒரு வரிகள் தேவைப்பட்டுச்சு அப்புறம் இந்த வரிகள் எனக்கு வரிகளை தேடும் போது ஒரு லேடி ரொம்ப லாங்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க எனக்கு கவனிக்கல அவர் சொல்ற மாதிரி தூரத்துல இருந்து ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க தலைவர் வந்து பாத்ரூம் போறத அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்ல வராரு நல்ல வேலை பார்க்கல என்ன சொல்றாங்க பார்ப்போம் மொத்த கவிதை பெறப்போது பெண்ணால சரி அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன்
சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தியா? யோ, அது கிளவி அந்த நயா பண்ணுவ, அதையும் சைட் வச்சிருப்பியா? இல்ல, இது எப்படி லீக் ஆயிருச்சு? அது லீக் ஆயிடுச்சுன்னா எப்படி? என்ன வந்து பாலோ பண்ணி எடுத்திருக்காங்க, சேட்டலைட் மூலமாக என்ன பாலோ பண்ணிருக்காங்க. நான் தனியா நான் வந்து பாடிக்கு போகும்போது தாங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நீங்க பாடுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் வைக்கிறேன். பல்லவி எழுதுனதுலாம் வீட்டுல எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா இன்னும் நான் சொல்றேன் சார், இவங்களை வந்து நான் திருடினாங்கன்னு நான் சித்தரிக்கல. இவங்க வந்து சினிமாக்காரங்க எங்க பாட்டை திருடினாங்கன்னு நான் சித்தரிக்க விரும்பல. தலைவர் அந்த ஆறா சைட் அடிச்சுட்டு அப்படியே அந்த பேப்பர் எழுதினாருல, அதை வந்து கசக்கி அங்கேயே தொடச்சு போட்டு போயிட்டாரு. அதை வந்து இவங்க சேட்டலைட் மூலமா வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு. யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானே? ட்ராக் பண்ணி அவர் பாட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி சினிமா பாட்டே விட்டாங்களா. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, ஒரு மாலை நேரம் அழகான இலையுது தாரம், அந்த பாட்டு தான். அது வந்து எந்த படம்? கஜினி படம், சூர்யாவும் அசீனா சம்திங் அந்த ஹீரோயின் நடித்த படம். ஓகே கைஸ், இனியோட உருட்டுகள் முடிந்து விட்டன. தொடர்ந்து நம்ம நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம், ஃபன்னான வீடியோ பார்க்கலாம். அண்டில் இஸ் பாய் ஃப்ரம் ஜெபோலாக்ஸ். இந்த வீடியோக்கு என்னென்ன பண்ணிக்கோங்க, என்னமே பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய் பாய்.